வெல்கம் டு தி ஸ்வாக் தமிழ் ஷோ மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜி சையத். இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு சாப்பாட்டு ராமருக்கே ஒரு காம்படிஷன் சொல்ல முடியும். தி சாப்பாட்டு ராணி ஆர்ஜி ஜோஹா அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இவங்களை வந்து நீங்க கலைஞர் டிவியில பார்த்துருப்பீங்க. ரொம்ப கிளாமரஸா ஒரு சூப்பரான ஒரு ஷோ பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாம பேசிக்கா பாட்காஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா, ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க ஆர் ஜஸ்ட் பஞ்ச் ஆஃப் பீப்புள் சேர்ந்து வந்து கேஷுவலா பேசுறது ஆர் ஒரு டாபிக் மேல பேசுறது, அதுதான் பாட்காஸ்ட். ஜெனரல் ஆடியோல கேப்பீங்க, பட் நம்ம வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் பண்ண சொல்லி நம்ம வந்து ஆடியோ அண்ட் வீடியோ அப்படி பண்ண போறோம். எஸ் சோ ஸ்வாக் தமிழ் ஷோட பாட்காஸ்ட்ல இன்னைக்கு இவங்க கெஸ்டா வந்திருக்க போறாங்க. அண்ட் நம்ம மீனா வந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம் ஸ்வாக் தமிழ் பாட்காஸ்ட்ல. பட் ஃபுட், சாப்பாடு, கானா, எந்த லாங்குவேஜில் எந்த பாஷையில் நீங்கள் சொல்லுங்கள், இட் மீன்ஸ் த சேம், ஒரு சிங்கிள் எமோஷனு. அண்ட் நம்ம ரெண்டு பேர் வந்து பயங்கரமான ஃபுட். ஆமாம், என்னன்னா எப்போவுமே வந்து யூனோ ரொம்ப லவ்விங்காக இருப்போம், இல்லைனா ரொம்ப சண்டை போடுவோம். ஆனால் சாப்பாடு வரும்போது ரெண்டு பேருமே வந்து வாய் மூடிட்டு உட்காந்து அப்படியே கட்டு கட்டுவோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் சத்தியமாக சொல்லி ஆகணும், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஃபீவர் 91.9 FM சொல்லி. ஸோ அங்கே வந்து லஞ்ச் டைம்ஸு, டின்னர் டைம்ஸு, சாப்பாடு பத்தி பேசுறது நிறைய கெஸ்ட் வர போறாங்க. இருக்கட்டும், இவங்க வீட்டாக இருக்கட்டும், உங்கள் வீட்டாக இருக்கட்டும், எல்லா வீட்லேயும் அம்மா, அப்பா, பாட்டி, அண்ணன், யார் கைப்பக்குவம் வந்து பயங்கரமாக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயும் அம்மா கைப்பக்குவம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அம்மா செய்கிற அந்த டிஷ்ஷஸ் பற்றி தான் பேச போகிறோம். அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ், பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற சிக்னேச்சர் டிஷ்ஷஸ், சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். ஸோ சையத் வந்து இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிக்னேச்சர் டிஷ் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஒரு டிஷ்லாம் வந்து பேச முடியாது, நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ நிறைய டிஷ்ஷஸ் பற்றியே பேசலாமே, வை சூஸ் ஒன் டிஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் எனக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அண்ட் டெல் மீ வாட் இஸ் நீ உங்கள் வீட்டில் வந்து என்ன ஒரு சிக்னேச்சர் டிஷ்னா என்ன? எவ்வளோ மரியாதை நீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸோ எங்கள் வீட்டில் ஜென்ரலாக வந்து அம்மா வந்து பயங்கரமாக சமைப்பாங்க. அவங்க வந்து கிச்சனில் போனாலே போதும், கிச்சனில் இருக்கிற சாமானெல்லாம் செல்யூட் அடிக்கும், அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க. பட் சிக்னேச்சர் டிஷ் சொல்லணும்னா, நம்ம முஸ்லீம் பண்டிகை அன்னைக்கு ரம்ஜானு, ஈது, பக்ரீது, ஸோ இந்த மாதிரி பண்டிகை அன்னைக்கு வந்து செம்ம ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் செய்வாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் லைக் கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அண்டாங்கி போசின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டாங்கி போசி, ஓகே. ஸோ பேசிக்கா அண்டா கா மிட்டாய்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்தி தெரியாதவங்களுக்கு, ஏ கே ஹே ஜி கேட்குறவங்களுக்கு, முட்டை ஸ்வீட் பேசிக்கா ஒரு எக் ஸ்வீட் போடுவாங்க சக்கரை போடுவாங்க நல்லா மிக்சியில் சுத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த அவனோட டிஷ்ல போட்டு அவனில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த டிஷ்ஷு வெளில வரும்போது அந்த சம்ம ஒரு ப்ரௌன் டெக்ஸ்சருங்க, அந்த சுகர் வந்து நல்ல கேரமலைஸ் நல்லா கேரமலைஸ் ஆனால் அந்த மேலே இருக்கிற ஒரு ப்ரௌன் டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்களே, நல்லா கரகரன்னு கருப்பாக இருக்கும், நாட் டூ கருப்பு, அந்த ப்ரௌனிஷ் கருப்பு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வீட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், வாயில் தண்ணிலாம் இப்போ கிறிஸ்பி, சாஃப்ட்டு கிறிஸ்பி. அப்படியே சாப்பிட்டானா அந்த அண்டாங்கி போசி, அண்டாக்கா மிட்டாய், பா சான்ஸே இல்லை. இதுதான் வந்து சையதோட ஃபேஸ், அண்டா மாதிரி இருக்கு, முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த டிஷ் எங்கே கிடைக்கணும் கூட சொல்லிடுறேன், நம்ம ராய்பேட்டா ஜாம்பர் சைடு வந்தீங்கன்னா பாட்ஷா ஹல்வாவில் கிடைக்கும். பாட்ஷா ஹல்வாவில் செம்மையாக இருக்கும். அண்ட் சொல்லி ஆகணும், சையதோட அம்மா சமையல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், ஆக்சுவலி செம்மையாக இருக்கும். வேறு டிஷ்ஷஸ்லாம் வந்து நார்மல் லைக் சாப்பாடு, ஒயிட் ரைஸ் அண்ட் பொரியல் இது அதெல்லாம் வந்து செய்வாங்க, அண்ட் அது கூட வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த அண்டே கா மிட்டாய், தட் இஸ் முட்டை ஸ்வீட், ஐ ஹாவ் டு ட்ரை. ஆண்டிகிட்ட வந்து போய் சொல்லணும், ஆண்டி ப்ளீஸ் எனக்கு கொடுங்க.
உங்க பையன் வந்து ரொம்ப சாப்பிட்டாச்சு இப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து போய் சொல்ல போறேன். உன் வீட்டில் என்ன செய்வாங்க? என் வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ்லாம் நிறைய செய்வாங்க இந்த மாதிரி. பட் எல்லா வீட்லேயும் வந்து எப்போவுமே அம்மா வந்து செய்கிற பிரியாணி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் மோஸ்ட்லி காமனாக சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா செய்கிற அந்த ஃபிஷ் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும், லைக் வேற லெவலில் இருக்கும். நான் வந்து ஜென்ரலி எங்கே போனாலும் வந்து சீ ஃபுட் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற சீ ஃபுட் மட்டும்தான் சாப்பிட்டு எனக்கு பழகும். ஸோ எங்கள் அம்மா வந்து அந்த ஃபிஷ் பிரியாணி செய்வாங்க. அண்ட் அந்த ஃபிஷ் வந்து அந்த பிரியாணியில் செம கிறிஸ்பியாக இருக்கும், அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸ் பண்ணி வஞ்சிரும் மீன், அது வந்து ஃப்ரை பண்ணி பிரியாணி வந்து பிரியாணியோட மசாலா இருக்கும்ல, பிரியாணியோட மசாலால தான் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண முன்னாடி வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃபிஷ் வந்து அந்த மசாலால பாயில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் அந்த போட்டு அது வந்து பிரியாணி ஆயிடும், குஷ்கா ஆயிடும். அந்த குஷ்கா மேல அந்த ஃப்ரைட் ஃபிஷ் எடுத்து போடுவாங்க, அது செம்மையா இருக்கும். எப்பவுமே வந்து ரொம்ப நான் ரசிச்சு சாப்பிடுவேன். ஸோ எங்கள் அம்மா வந்து ஃபிஷ் பிரியாணிலாம் செய்யும் போது எனக்கு கால் பண்ணி ஒரு 2 hours அட்வான்ஸ்லயே சொல்லிடுவாங்க, நீ வந்து இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் பண்ணாத, நீ வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிடு, பிகாஸ் யுவர் ஃபேவரட் டிஷ் இஸ் தேர் அப்படின்னு. ஸோ பேசிக்காக எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஆக்சுவலாக ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தட் எனக்கு புரியல. ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு இந்த மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவாங்க. ஆமாம், அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை பிரியாணி மசாலாக்குள்ளே போடுவாங்க. இல்லை, இட் இஸ் தி அதர் வே ரவுண்ட். ஸோ ஃபிஷ் வந்து நல்லா கிளீன்லாம் பண்ணி அந்த பிரியாணி மசாலால கொஞ்சம் போடுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் அது வெளியே எடுத்து நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. ஓ, பிரியாணியில இருக்கிற அந்த மசாலா, பிரியாணி மசாலா மாதிரி? ஆமா, பிரியாணி மசாலா பிளஸ் நம்ம நார்மல் அந்த சிக்கன் 65 மசாலா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மசாலா போட்டு தவால ஃப்ரை பண்ணுவாங்க. ஃபிஷ் எடுத்து நம்ம குஷ்கால அப்படியே மேலே அப்படியே டெக்கரேஷன் மாதிரி வச்சு கொடுப்பாங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். அண்ட் சோ பேசிக்கா வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் இஸ் அப்சர்வ்ட் இன் தி பிரியாணி அந்த சால்னா. ஆமா, வா. பட் உங்க வீட்ல ஸ்வீட் சொல்லணும்னா என்னவா இருக்கும் சோஹா? லைக் ஒரு ஸ்வீட், அந்த ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்டானே ஒரு ஜாம் ஜாமா இருக்கும், அந்த மாதிரி ஐட்டம்னா? அந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம் இருக்கு. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து இந்த தேங்காய் பர்ஃபி எங்க அம்மா செய்வாங்க, கோகனட் பர்ஃபி. ஓகே, சோ கோகனட் பர்ஃபி வந்து அப்படியே ஒரு பெரிய பிளேட்ல வந்து அப்படியே போட்டு வைப்பாங்க. மை ஜாப் இஸ் கட்டிங், சோ அது வந்து கரெக்ட்டா ஈக்குவலா பீஸஸா கட் பண்ணி வைக்கணும். சோ அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணி வச்சிரணும், அதுக்கு அப்புறம் அது ட்ரை ஆகும் அண்ட் அப்படியே பீஸ் பீஸா எடுத்து சாப்பிடலாம். சோ அது பார்க்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கும்னா அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அண்ட் அதுக்கு மேல வந்து அப்படியே கோகனட் இருக்கும். எங்க வீட்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் செய்வாங்க, சர்கா சிக்கன். சர்கா சிக்கன் நானே கேள்விப்பட்டதே இல்ல, சத்தியமா நானே கேள்விப்பட்டதில்ல. எங்க அம்மா சொன்னாங்க, வாடா சர்கா சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன். என்ன இது சர்கா சிக்கன் புதுசா இருக்கு, தர்கா வார்த்தை கேட்டிருக்கோம், சர்கா வார்த்தை இவரும் கேட்டதுல. இது வந்து பாகிஸ்தானி டிஷ்ஷா. எங்க அம்மா வந்து யூடியூப்ல வந்து நிறைய ஃபுட் ரெசிபிஸ் நிறைய பார்ப்பாங்க, அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ரெசிபிஸ் பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியன் ரெசிபிஸ் எல்லாம் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணாங்க சொல்லி பாகிஸ்தானி ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் இது சர்கா சிக்கன். பேசிக்கா இது கூட ஒரு அவன் டிஷ் தான், ஆனா கிரில் சிக்கன் எப்படி அந்த ஃபுல்லா இருக்கும்ல, ஆமா, ஃபுல் கோட்டிங். ஆமா, சோ இதுல வந்து நல்லா காரசாரமா பெப்பர் இல்ல, இது we are talking more coriander, lemony, அந்த இது வரும். ஓகே, சோ கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் லெமன் எல்லாம் நல்லா புழிஞ்சு எப்படி செய்வாங்க எனக்கு சத்தியமா தெரியாது, ஆனா அந்த சிக்கன் மட்டும் எங்க வீட்டுல செஞ்சானா அப்படி அந்த கோழி வந்து டேபிள்ல வைப்பாங்க, கையில பிரிக்க அந்த சுகமே தனியா இருக்கும்.
சர்கா சிக்கன் யூடியூப்ல பாருங்க. சர்கா சிக்கன், சர்கா சிக்கன். நீ வந்து சர்கா சிக்கன் சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருது, தட் இஸ் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் ஒன்லி ஏர் ஃப்ரைட் சிக்கன் அப்படினு சொல்லி சையத் நிறைய நாள் முன்னாடி வந்து ஒரு டைட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வீட்ல வந்து போய் அம்மாக்கு நிறைய சண்டைலாம் போட்டு எனக்கு ஏர் ஃப்ரைட் சிக்கன் தான் வேணும் அப்படினு சொல்லி அந்த ஏர் ஃப்ரைட் சிக்கன் நம்ம என்னல வரது. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது, சையத்க்கு வந்து அது ரொம்ப டெய்லி சாப்பிட்டு அது வந்து பிடிக்கல. ஆனா ஆபீஸ்க்குலாம் கொண்டு வந்தானா எல்லாமே சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஷ் உங்க வீட்ல என்னது? எங்க வீட்ல இருந்து வந்து இந்த சிக்கனோட ஒயிட் குருமா அப்படினு சொல்வாங்க. சிக்கன் ஒயிட் குருமா? ஆமா, ஒயிட் குருமா. கஷ்கஷ் எல்லாம் போட்டு இருக்கோம். கஷ்கஷ் எல்லாம் போட்டுறோம். ஆனா அதுல வந்து ஒரு மெயின் ஹைலைட் என்னன்னா அந்த சிக்கன் வந்து அதுக்கு வந்து அந்த கோல் இருக்குல அது வெச்சு அந்த இது கொடுப்பாங்க, தம் கொடுப்பாங்க. சூப்பர். சோ அந்த ஃப்ளேவர் வந்துரும், அது ஒரே பார்பிக்யூ ஒரு ஸ்மெல் வந்து அதுல கோலோட ஸ்மெல் வந்துரும். and அந்த சிக்கன் எடுத்து வந்து அந்த ஒயிட் குருமால போட்டு நல்லா you know அப்படியே ஆட்டி 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 அப்படியே செய்வாங்க வீட்ல. அது வந்து அந்த ஃப்ளேவர் மட்டும் இல்லாம even that aroma ஸ்மெல் கூட வந்து அந்த கோல்ட் அப்படியே இருக்கும். and எங்க வீட்ல வந்து ஒரு சைட் டிஷ் இருக்கும், சிக்கம்பூரி ஷாமினு சொல்லுவாங்க. சிக்கம்பூரி ஷாமி, சிக்கம்பூரி ஷாமி. அது எந்த ஊர்னு எனக்கு தெரியாது. அது ஏதோ ஷிகாரி ஷாம்பு மாதிரி இருக்கு. சத்தியமா எந்த ஊர்னு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. ஷாமி செய்வாங்க. ஷாமி பேசிக்கா வந்து மட்டன் கட்லெட், சிக்கன் கட்லெட், மட்டன் கட்லெட் டீப் ஃப்ரை பண்ணிட்டு நல்லா அது வந்து மிக்சியில அந்த கீமாலாம் நல்லா உள்ள போட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஷேப் எல்லாம் போட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, வேற வேற ஷேப் எல்லாம் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா சிக்கம்பூரிக்கு ஷாமி வந்து எப்படி சொல்றது, இந்த ஷாமிக்குள்ள ஒரு ஷாமி இருக்கும் போல இருக்கு. இந்த ஷாமி உள்ள வந்து முட்டை வைக்கலாம். ஒரு முட்டை, அதுக்கு மேல சிக்கன் இல்லனா மட்டனோட கோட்டிங். சோ பேசிக்கலி லைக் எக் பஃப் கிடைக்கும்ல, ஆனா அந்த பஃப் கோட்டிங்க்கு பதிலா அது ஷாமி கட்லெட்டோட கோட்டிங், கட்லெட் ஷாமியோட கோட்டிங். சிக்கம்பூரியில வந்து நல்லா வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா பருப்பு வகைகள் எல்லாம் போட்டு ஹெல்த்தியா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. ஐ மீன் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, ஹெல்தி ஹெல்தி ஃப்ரைட் பண்ணி ஹெல்தி. ஓகே, பட் ஒன் லாஸ்ட் டிஷ் சொல்லணும் உங்க வீட்டில் சொல்லணும்னா என்ன? ஒன் லாஸ்ட் டிஷ்னா இந்த தொக்குலாம் எப்போவுமே செம்மையாக இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஆனால் ஐ திங்க் மோஸ்ட் முஸ்லீம் உருது ஹவுஸ் ஹோல்ஸில் வந்து ஒரு ஹேபிட் இருக்கும். அது என்னன்னா என்ன ஒரு வெஜிடபிளோட பொரியல் செய்வாங்களோ அதில் வந்து என்னாச்சும் ஒரு நான்வெஜ் ஆட் பண்ணிடுவாங்க. இல்லை ப்ரான், மட்டன் கீமா, இல்லை சிக்கன், எதனாச்சும் ஒரு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பீன்ஸில் வந்து பீன்ஸோட பொரியல்ல பிரான்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. பீன்ஸ் பொரியல்ல பிரான். ஆமா, பீன்ஸோட பொரியல்ல பிரான். அண்ட் நம்ம லேடிஸ் ஃபிங்கர் இருக்கும்ல அந்த வெண்டைக்காய் பொரியல்ல வந்து மட்டன் இருக்கும். வெண்டைக்காய் மட்டன், ஏய். சோ அந்த மாதிரிலாம் வந்து mix and match பண்ணி எங்க அம்மா செய்வாங்க. சோ அம்மா கிட்ட வந்து எப்பவுமே கேப்போம், ஏன் இந்த மாதிரி, எஸ்பெஷலி அப்பா கேட்பாரு, பொரியல்னா பொரியல் மாதிரி இருக்கணும், ஏன் வந்து நான்வெஜ் ஆட் பண்றீங்க, இல்ல உங்க பசங்க தான் சாப்பிட மாட்டாங்களே நான்வெஜ் இல்லைன்னா, அதனாலதான் நான்வெஜ் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கூட கொடுக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. சோ அந்த லாஜிக் பாத்தீங்கன்னா கரெக்ட் தான், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் மீட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலா நம்ம வந்து நான்வெஜ் அவ்வளோ பழகிப்பட்டோம், லைக் ஈவன் பெரிய ஐட்டம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு பீஸ் டமாட்டோட சிக்கன் இருந்தாலும் வந்து அந்த சிக்கன் பக்கத்துல இருந்தாலும் ஒரு அழகா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் வந்துரும் இல்லையா, அந்த டேஸ்ட் போதும் எங்களுக்கு, அந்த அந்த ஸ்டாக்கோட ஃப்ளேவர் அதான் ரொம்ப முக்கியம். சோ இதா ஸ்வாக் தமிழன் ஷோவோட ஃபர்ஸ்ட் எவர் பாட்காஸ்ட். இன்னைக்கு பேசின டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் செய்யற சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். அண்ட் இட்ஸ் டைம் டு ரேப் அப். இந்த மாதிரி தொடர்ந்து பாட்காஸ்ட் போட்டுட்டே இருப்போம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு டாபிக் கூட ஐடியா இருக்கும், ப்ரோ இந்த டாபிக் பற்றி பேசினானா ஸ்வாக் தமிழ் ஷோ பாட்காஸ்ட் வந்து பயங்கரமாக பங்கமாக இருக்கும், அந்த மாதிரி டாப்பிக்கு கீழே காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன வேணா இருக்கலாம், சாப்பாடு பற்றி இருக்கலாம், இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், மோட்டிவேஷன் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டாக சாப்பாடு பற்றி பேசினானா நம்மளுக்கு ஃப்ளோவில் வரும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஐட்டம்லாம் கீழே காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஜே ஜோஹா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ஜே ஜோஹா, Zoha Sanofer. Zoha Sanofer. And என்னோட இன்ஸ்டாகிராம் ஆர்ஜி சைட் லைவ். I'll see you guys in the next podcast with the same guest. இல்லன வேற கெஸ்ட் மாத்தலாம். And வேற கெஸ்ட் யாராச்சும் ஸ்பெசிஃபிக்கா இருந்தா கீழே comment பண்ணி சொல்லுங்க. I'll see you guys in the next podcast of the Swag Tamaran Show. Peace out.